ஹாய் எவ்ரிவன். காயத்துலேருந்து ரத்தம் கடக்கடன்னு கொட்டுது. பஸ்ஸு வந்து நின்ன உடனே ஜனங்கள்லாம் உண்டி அடிச்சுட்டு ஏறுறாங்க. கார் ஒன்று சர்ருன்னு பாஞ்சு போகுது. இப்படி இந்த குவிக் மூமெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்குன்னு சில வேர்ப்ஸ் இருக்குது. அந்த வேர்ப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் கிராக்கிங். த ஃபர்ஸ்ட் வேர்ப் இஸ் ஸ்வர்வ். நீங்கள் டூ வீலர்லேயோ கார்லேயோ போயிட்டுருக்கீங்க. திடீர்னு ஒரு நாயோ அல்லது ஒரு சைக்கிளிஸ்டோ குறுக்க வந்துடுறாங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய டூ வீலரையோ அல்லது காரையோ இப்படி சைடாக கொஞ்சம் திருப்புவீங்க, டக்குன்னு திருப்புவீங்க. இதை தான் ஸ்வர்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஸ்வர்வ்ட் இஸ் கார் டு அவாய்ட் ஹிட்டிங் த சைக்கிளிஸ்ட். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்வூப். மேலேருந்து கீழே அப்படியே செங்குத்தாக பாஞ்சு இறங்குறதுக்கு ஸ்வூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுகு மேலேருந்து கீழே நோக்கி அந்த கோழி குஞ்சை பிடிக்கிறதுக்காக பாஞ்சு இறங்குது. தி ஈகிள் ஸ்வூப் டவுன் டு ஸ்நாச் த சிக். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்க்ராம். பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் காத்துட்ருக்கிறவங்க அந்த பஸ் வந்தது என்ன பண்ணுவாங்க? உடனே அடித்து பிடிச்சிட்டு கம்பியை பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு உள்ளே ஏற பார்ப்பாங்க. இதை ஸ்க்ராம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் வாஸ் எ மேட் ஸ்க்ராம்பிள் டு கெட் ஆன் த பஸ். அல்லது பீப்புள் வர் ஸ்க்ராம்பிளிங் டு கெட் ஆன் த பஸ் அப்படியும் சொல்லலாம். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஷூட் அப். சின்ன பசங்களாம் கடக்கடை வளர்ந்துருவாங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் நான் பார்த்தேன், அதுக்குள்ளே இப்படி வளர்ந்துட்டியே அப்படின்னு சொல்லுவோம். இப்படி கடக்கடன் வளர்கிறதுக்கு பேர் ஷூட்டிங் அப். யூ ஹாவ் ரியலி ஷார்ட் அப் சின்ஸ் ஐ சா யூ லாஸ்ட். கடைசியாக உன்னை பார்த்ததுக்கு இப்போ ரொம்ப வளர்ந்துட்ட. த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்லாஷ். பிளேடாலேயோ அல்லது ஏதாவது ஷார்ட் வெப்பனாலேயோ நம்ம கையை அப்படியே சருன்னு கிழிச்சிக்கிறது, அல்லது ஒரு பிக்சரை கிழிக்கிறது, டயரை கிழிக்கிறது, இதை மாதிரி சருன்னு அப்படியே குயிக்காக கிழிக்கிறதுக்கு ஸ்லாஷிங் அப்படின்னு பேர். சம்மன் ஹேஸ் ஸ்லாஷ்ட் த டயர்ஸ் ஆஃப் இஸ் கார். யாரோ அவருடைய காரோட டயர்ஸை கிழிச்சு விட்டுட்டாங்க. த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டாட்ச். ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு கார் ஒன்று ஃபாஸ்ட்டாக நம்மளை நோக்கி வரும். டக்குன்னு அப்படியே திரும்பிப்போம், அது நம்மளை மோதாமல் இருக்கிறதுக்காக. இதை டாஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாலாம் பார்த்துருப்போம், திருடங்க வந்து அப்படியே போலீஸ் துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு டிராஃபிக்கில் அப்படியே புகுந்து வளைஞ்சு கிழிஞ்சு ஓடுவாங்க. இதுவும் டாஜிங் தான். த தீஃப் ரேன் அக்ராஸ் த ரோட் டாஜிங் த டிராஃபிக். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கஷ். காயத்துலேருந்து ரத்தம் கடக்கடன்னு கொட்டுது. த கஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டேங்க்லேருந்து ஆயில் அப்படியே கொட்டுது, டேப்லேருந்து தண்ணி கடக்கடன்னு கொட்டுறது, இதெல்லாம் கஷிங் அப்படின்னு சொல்லலாம். தேர் வாஸ் எ கஷ் ஆஃப் பிளட் ஃப்ரம் த வூண்ட். அல்லது பிளட் வாஸ் கஷிங் ஃப்ரம் ஹிஸ் வூண்ட் அப்படியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் விஸ். பிளே கிரவுண்டில் போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு பால் வந்து அப்படியே காதை உரசுற மாதிரி அப்படியே பாஞ்சு போகுது. விசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எ பால் விஸ் பாஸ்ட் மை இயர்ஸ். ரோட்டில் போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு கார் அப்படியே சருன்னு பாஞ்சு போகும். எ கார் விஸ் பாஸ்ட் மீ. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஃப்ளிக். நம்ம ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு ஹேர் அல்லது ஒரு டஸ்ட் இருக்குது, கை வரலால் இப்படி தட்டி விடுவோம். இப்படி டக்குன்னு தட்டி விடுறதுக்கு பேர் தான் ஃப்ளிக்கிங். ஹீ ஃப்ளிக் த டஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஷர்ட். அவர் ஷர்ட்லேருந்து அந்த டஸ்ட்டை டக்குன்னு தள்ளிவிட்டார். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.